உலக எய்ட்ஸ் தினம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. சுகாதார நலப்பணிகள் இணை இயக்குநர் நலப்பணிகள் நெடுமாறன் முன்னிலை வகித்தார். இதில் தலைமை வகித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கூறுகையில், நெல்லை மாவட்டத்தில் HIV பரிசோதனை கண்டறிய 64 நம்பிக்கை மையங்கள், 4 சுகவாழ்வு மையங்கள், 2 அரசு இரத்த வங்கிகள், 6 தனியார் இரத்த வங்கிகள், 1 ARD மையம், 1 இலவச சட்ட உதவி மையமும் செயல்பட்டு வருகிறது. HIV நோயால் பாதிக்கப்பட்டு 7364 நபர்கள் கூட்டு மருந்து சிகிச்சை மையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உரிய அரசு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பல்வேறு துறைகளின் ஒருங்கிணைப்பால் இந்திய அளவில் HIV எய்ட்ஸின் தாக்கம் 57% வரை, 15 முதல் 49 வயதினரிடையே புதிய HIV தொற்று ஏற்படாமல் குறைக்கப்பட்டுள்ளது. இனி மாவட்டத்தில் HIV-ஆல் எந்த ஒரு நபரோ குடும்பமோ அல்லது குழந்தைகளோ பாதிக்கப்படக்கூடாது என்ற உறுதியுடன் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். மேலும் 2030 ஆண்டிற்குள் பூஜ்யத்தை நோக்கி என்ற தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் இலக்கை அடைய இணைந்து செயல்பட வேண்டும். இவ்வாறு ஆட்சியர் தெரிவித்தார். உலக எய்ட்ஸ் தின உறுதிமொழி ஆட்சியர் தலைமையில் மருத்துவர்கள், பணியாளர்கள், பயனாளிகள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து எய்ட்ஸ் தொடர்பாக விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தில் கையொப்பமிட்டு துவக்கி வைத்தனர். இதில் சுகாதார பணிகள் துணை இயக்குநர் வரதராஜன், பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி நுண்ணுயிரியல் துறை தலைவர் ஞானகுரு, PRO மகாகிருஷ்ணன், செஞ்சிலுவை சங்க பல்கலைக்கழக திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜரத்னம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்டா செக்அப்ஸ்க்கான வசதி கொண்டு வந்திருக்கோம். ஆனா நான் இன்னைக்கு பேசக்கூடிய அதை பற்றி இல்ல, அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நான் பேசுறது ஏன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ வசதி ஒரு பக்கம் இருக்கும் கண்டிப்பா, ஆனா வாழ்வாதாரம் தான் முக்கியம். வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், இதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க வரும்போது. அதனால நான் இந்த ஸ்பீச் படிக்கவில்லை, இது ஃபுல் மெடிக்கல் அண்ட் ஆல்ரெடி பேசிட்டாங்க நம்ம டாக்டர்ஸ். நான் என்ன யோசிச்சோம்னா, உங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு நான் ஒரு திட்டம் எழுதுறதுக்கு இப்போ மீட்டிங் முடிச்ச உடனே நான் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி January 1st ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து 18-40 இடையிலுள்ள வயசில் உள்ளவங்களுக்கு தனியாக திறன் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி இருக்கிறேன். ஏற்கனவே வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையும் நமது டான்சாக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட் கண்ட்ரோல் சொசைட்டி இணைந்து ஒரு சில பயிற்சிகள் நடத்தி கொண்டு வருகின்றன. இருந்தாலும் அது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கு வி வில் டேக் ஆல் எஃபர்ட்ஸ். இந்த தருணத்தில் இது 30 ஆண்டுக்குள் பூஜ்யத்தை நோக்கி, லுக்கிங் டுவர்ட் 0 என்ற தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பின் இலக்கே நம்முடைய குறிக்கோளாக வச்சு இந்த செயல்பாட்டை நம்ம இன்னும் தீவிரமாக செய்யப்படும் என்ற சொல்லிக்கொண்டு விடவெறுகின்ற இந்த வாய்ப்புக்கு, இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய எனக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.